ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நிற்கிற மகேந்திரா ஃப்ளைட் இந்த வண்டி தான் நம்ம எலக்ட்ரிக்காக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் பின்னாடி வீல வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி வீல் மட்டும் நான் கழட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன சேலஞ்ச் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீலுக்கும் இந்த சைலன்சருக்கும் இருக்கிற கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ மோட்ரு உள்ளே ஃபிட் பண்ணோன்னா சைலன்சரில் இடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த சைலன்சரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியே வர மாதிரி டியூப்பை வந்து பெண்ட் பண்ணி திரும்ப ஃபிட் பண்ணோம். ஸோ அந்த ஒர்க்கும் இருக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து கன்வெர்ட் பண்ணலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்கூட்டரோட ஹைப்ரிட் கிட் அன்பாக்சிங் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம அது பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். நான் அந்த வீலை கழட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து பின்னாடி வீலு. ஸோ வீல் கழட்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த சென்டர் ஹப்பை வந்து இதுலேருந்து ரிமூவ் பண்ணோம். இது உள்ளே தான் வந்து பிரேக் டிஸ்க்கு செட் ஆகும். ஸோ இதுதான் பிரேக் ட்ரம்மு. ஸோ இந்த பிரேக் ட்ரம்மை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கிட்ட இருந்த சாக்கெட் செட்டு யூஸ் பண்ணி வீலை கழட்டிட்டேன். அந்த சென்டர் நட் கழட்டுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காகவே இருந்தது. ஏன்னா ரொம்ப பழைய வண்டி, இது பயங்கர டைட்டாக இருந்தது. ஸோ நான் WD-40 போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் கழட்டினேன். ஸோ இதுக்கப்புறம் எப்படி பண்ணுன்றதை அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, இப்போது நம்ம அந்த பேஸ் பிளேட்டை வந்து வீலில் ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ சில சேலஞ்சஸ் இருந்தது, என்னன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், அவங்க கொடுத்துருந்த போல்ட் வந்து இந்த பிளாக் கலர் போல்ட்டு கிட்டு கூட இதுதான் வந்துருந்தது, அன்பாக்சிங்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட லென்த் வந்து எனக்கு வெளியே இது நட்டு போடுற அளவுக்கு வெளியே வரலை. ஸோ அதனால் நான் வந்து இந்த 2-inch போல்ட் வந்து நான் கடையில் தனியாக வாங்கிட்டு வந்தேன், ஒரு 4 போல்ட்டு. ஸோ வாங்கிட்டு வந்து இப்போது இதில் ஃபிட் பண்ணியாச்சு. எனக்கு என்ன டவுட் இருந்ததுன்னா, இந்த பேஸ் பிளேட் வந்து ஹோண்டா ஆக்டிவா, அதுக்கப்புறம் ஹீரோ, இந்த வண்டிக்கு மட்டும்தான் செட் ஆகும், ஃப்ளைட்டுக்கு வந்து செட் ஆகுமான்னு தெரியாது. மகேந்திரா ஃப்ளைட்டுக்கு நீங்கள் செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சப்போஸ் அது செட் ஆகலைன்னா இதில் ஏதாவது இந்த பேஸ் பிளேட்டில் வந்து நம்ம லேத் ஒர்க் ஏதாவது பண்ணுற மாதிரி ஆகிருக்கும். பட் லக்கிலி இது பார்த்திங்கன்னா இது பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. ஸோ நான் 3 போல்ட்டு டைட் பண்ணிட்டேன். இன்னும் ஒன்று மட்டும் உங்களுக்கு எப்படி ஃபிட் ஆகுதுன்னு காமிக்கிறதுக்காக ஒன்று கேப் விட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்குது. இப்போ ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்டு வந்து திக்காக இருக்கும், இந்த பிளாக் கலர் போல்ட்டு. ஸோ மகேந்திராவில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மெலிசான போல்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த லைட்டாக இந்த கேப் தெரியுது. பட் அதை பற்றி பிரச்சனை இல்லை. இது கரெக்டாக நாலுமே வந்து கரெக்டான சென்டரில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா, அந்த ஏர் ஃபில்லிங் மவுத் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைலன்சர் சைடு வந்து இருக்குது. ஸோ இதை வந்து இன்னொரு சேலஞ்சு நம்மளுக்கு. இது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கடையில் கொடுத்து இந்த டியூபை கலட்டிட்டு மவுத் இந்த பக்கம் வர மாதிரி, நம்ம ஏறுற சைடு வந்து லெஃப்ட் சைடில் மவுத் வர மாதிரி, அதாவது ஆப்போசிட் டு த மோட்டர். ஸோ மோட்ரு வந்து இந்த பக்கம் ஃபிட் பண்ணிடுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மவுத் எங்கேயுமே வெளியே தெரியாது, மடைச்சிடுச்சு. ஸோ இந்த மவுத்து வந்து கடையில் கொடுத்து நம்ம மாற்ற போகிறோம். டியூப்பை கலட்டிட்டு ரிவர்ஸ் பண்ணி போட்டோன்னா நமக்கு இந்த பக்கம் காற்றடிக்கிற மாதிரி வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு 10-inch டயர் தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 3.5-10. ஸோ இதுதான் இதோட டயர் டைமென்ஷன். கண்டினியூஸாக நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ நம்ம இந்த ரிம்மில் வந்து நம்ம டியூப்லெஸ் டயர் போட்டோம். எதுக்காகனா, டியூப் டயர் இருந்ததுன்னா நம்ம எலக்ட்ரிக் மோட்ரு ஃபிட் பண்ணதுக்கப்புறமா சப்போஸ் எதாவது பஞ்சர் ஆகுது அப்படின்னா நம்ம டியூப்பை வந்து பிரித்து பஞ்சர் பார்க்குறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம மோட்டரை வந்து கலட்டிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து டியூப்பை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போது டியூப்லெஸ் டயர் போட்டாச்சு. அதே மாதிரி இந்த மவுத் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வர மாதிரி வச்சாச்சு, அதாவது பிரேக் ட்ரம் வர சைடு வைக்கிற மாதிரி வச்சாச்சு. ஸோ ஆப்போசிட் சைடில் மோட்ரு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் ட்ரம் ஃபுல்லாக நிறையா துரு இருந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு, எமரி ஷீட் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம நேற்று சொன்ன மாதிரி இதில் அந்த எக்ஸ்ட்ரா லென்த் உள்ள நட்டு வந்து போல்ட்டு வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ அப்படியே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பக்கம் வந்து இந்த பிளேட் வைக்கணும். இந்த பிளேட் வந்து ஆப்போசிட் சைடில் வைக்கணும். நான் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த பக்கம் தான் மோட்டர் வரப்போகுது. நம்ம இந்த பிளேட்டை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து த்ரெட் லாக்கர் போட்டுக்கணும். ஸோ தட் அந்த த்ரெட்டு வந்து எதுவும் லூஸ் ஆகாமல் போல்ட் லூஸ் ஆகி அந்த பிளேட்டு கலண்டு வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக அவங்க கொடுத்த த்ரெட் லாக்கரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த த்ரெட் லாக்கர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது இந்த கிட்டுக்குடியே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ட்ராப் வந்து அந்த நட்டில் போல்ட்டில் வந்து எட்ஜஸில் விட்டுக்கிட்டா போதும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக விட்டாலே போதும். நம்ம நட்டு போட்டு டைட் பண்ணும்போது அது உள்ளே போயிட்டு நல்லா லாக் ஆகிக்கும். இப்போ இந்த பிளேட் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இதுக்கப்புறம் அதில் நட்டு போட்டு நம்ம டைட் பண்ண வேண்டியதான். ஸோ நட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இன்னும் ஃபுல் டைட் பண்ணல. ஸோ இது ரெண்டு சைடுமே வந்து சாக்கெட் செட்டு வச்சு ஃபுல்லாக நம்ம டைட் பண்ண போகிறோம். த்ரெட்லாக்கர் போட்டுட்டோம். இப்போ நம்ம நட்டு வந்து டைட் பண்ணுறோம். ஜஸ்ட் கை டைட் வச்சுருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் ஒரு டெமாலிஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் சவுண்டு பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும். அதே மாதிரி நிறையா காக்கா எல்லாமே இருக்கும், பறவைங்க சவுண்டு.
மாதிரி சாக்கெட் ரெஞ்ச் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்ம டைட் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கும். ஆனால் சாதாரண ஸ்பேனர் வந்து இது உள்ளே போகாது. ஸோ இந்த மாதிரி சாக்கெட் ரெஞ்ச் இருந்ததுன்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நட்டுமே கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த பிளேட் வந்து ஈவனாக உட்காரணும். இந்த பிளேட் வந்து உங்களுக்கு ஈவனாக உட்காரலைன்னா உங்களுக்கு மோட்ரு வந்து உங்களுக்கு வாபிள் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. மோட்ரு வாபிள் ஆச்சுன்னா உங்களுக்கு மோட்டரோட லைஃப் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால் இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய விஷயம். ஸோ டைட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காப்பேன்.